கொடுக்கப்பட்ட படத்தில் பின்வரும் தொடர் அமைப்புகள் மூன்று படிகள் வரை தொடரவும். பாருங்க, ஃபஸ்ட் ஒன் பொத்தான்களில் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த ரெண்டு ஒரு அமைப்பு, இது ஒரு அமைப்பு, இது ஒரு அமைப்பு, இது அப்படியே என்ன செய்யும், ரிப்பீட் ஆகும். இதே மாதிரி நம்ம என்ன செய்கிறோம், முதல்ல ஒரு ப்ரௌன் கலர் பட்டன், அடுத்தது ப்ளூ பட்டன், இதே மாதிரி சேமாக வரைஞ்சிடுறோம். ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், ஒரு ரெட்டு சர்க்கிள், அடுத்தது க்ரீன் ரெக்டாங்கிள் கொடுத்துருக்கு. அதாவது வட்ட வடிவ, ரெட் கலரில் வட்ட வடிவம், அடுத்து செவ்வக வடிவம் க்ரீன் கலரில் கொடுத்துருக்கு. இது அப்படியே தான் ரிப்பீட் ஆகிருந்த அமைப்பு. இதையும் அதே மாதிரி நம்ம அங்கே என்ன செஞ்சிடலாம், வரைஞ்சிடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முக்கோணம், சதுரம், நீள் செவ்வகம் கொடுத்துருக்கு. இந்த அமைப்பு அப்படியே தொடர்ந்து வருது பாருங்கள். முக்கோணம், சதுரம், நீள் செவ்வகம், இதை அப்படியே என்ன செய்கிறோம், இங்கே வரைஞ்சிடுறோம். முக்கோணம், சதுரம், நீள் செவ்வகம், இதை அப்படியே இங்கே வரைஞ்சிடுறோம். அடுத்து பார்த்திங்கன்னா சதுரம், சாய் சதுரம் மாதிரி சதுரம் கொடுத்துருக்கு. ஒரு நிலா திரை வடிவம் கொடுத்துருக்கு. இந்த ரெண்டும் அப்படியே ரிப்பீட் ஆகுது, இதுவும் அப்படியே ரிப்பீட் ஆகுது. இதே நம்ம என்ன செய்கிறோம், அடுத்து அதே மாதிரி மூன்று தடவை வரைஞ்சிடறோம். மூன்று படிகள் கொடுத்ததுனால மூணு தடவை வரைகிறோம். அடுத்தது என்ன கொடுத்துருக்கு பாருங்க, பட்டர்ஃப்ளை கொடுத்துருக்கு, முன்னாடி ஒரு பூச்சி கொடுத்துருக்கு. இதே நம்ம என்ன செய்கிறோம், ஒன் டூ த்ரீ, இதே மாதிரி மூன்று படிகள் இங்கே வரைஞ்சிடறோம். இதில் என்ன கொடுத்துருக்கு, சதுரம், நீள் செவ்வகம், சதுரம், நீள் செவ்வகம், சதுரம், நீள் செவ்வகம், சதுரம், நீள் செவ்வகம். இதே மாதிரி நம்ம என்ன செய்கிறோம், இதே மாதிரி மூன்று படிகள் நம்ம என்ன செஞ்சிடறோம், இங்கே வரைஞ்சிடறோம். செகண்டு செயல்பாடு த்ரீ பார்த்தீங்க அப்படின்னா பின்வருவரும் தோரணங்களை நிறைவு செய்க. அதாவது தோரணங்கள்லாம் கலர் பேப்பரில் வரைஞ்சி ஒட்டியிருப்பாங்கள்ல வீடுகளில், இந்த தோரணங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த ரெண்டு சிம்பிள் அப்படியே திருப்பி ரிப்பீட் ஆகுது. இதே மாதிரி இங்கே வரைஞ்சி ஃபில் பண்ணிக்கிறோம். இங்கே பாருங்கள் ஓவி, ஓவி, இது அப்படியே தான் என்ன செய்யுது, ஓ திருப்பி ஓவி உள்ளே வரைஞ்சிடறோம். அதே தான் ரிப்பீட் ஆகுது. இது எல்லாமே பாருங்க, உங்களுக்கு புரியும். இதே மாதிரி ரிப்பீட்டடாக அதே பார்த்து நம்ம என்ன செய்ய போகிறோம், வரைய போகிறோம். சரிங்களா? அங்கே பாருங்கள், சுழலும் அமைப்புகளை நீங்களே சொந்தமாக வரையவும். சுழலும் அமைப்புகள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஏற்கனவே நம்ம படித்தவங்கள சுழலும் அமைப்புகள் ரிப்பீட்டட் வர்றது, அதாவது சுழன்று வரக்கூடியது திருப்பி திருப்பி. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, வடிவங்கள் மட்டுமல்லாமல் கலரில் என்ன செய்யும், நம்மளுக்கு இந்த மாதிரி அமைப்புகள் வருது. மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அடுத்து பாருங்கள் செயல்பாடு நான்கு பாருங்கள், அடுத்த வில்லையுடன் அமைப்புகளை பொருத்துக. சரிங்களா? இங்கே என்ன கொடுத்துருக்கு, க்ரீன் சதுரம், எல்லோ சதுரம் கொடுத்துருக்கு, அதே ரிப்பீட்டட் ஆகுது. அப்போ க்ரீன் சதுக்கப்புறம் மேட்சிங் என்ன வரும், எல்லோ, இதை மேட்ச் பண்ணிக்கோங்க. அடுத்து இது ஒரு சேஃப் கொடுத்துருக்கு, ரெட்டு க்ரீன், ரெட்டு க்ரீன், ரெட்டு க்ரீன் கொடுத்துருக்கு, கடைசி ரெட்டு வந்திருக்கு, அப்போ க்ரீனை மேட்ச் பண்ணுறோம். ஓகேங்களா? அடுத்து முக்கோணம் தான், ப்ளூ முக்கோணம், க்ரீன் முக்கோணம், க்ரீன் முக்கோணம், ப்ளூ முக்கோணம், ப்ளூ முக்கோணம், க்ரீன் முக்கோணம், க்ரீன் ப்ளூ, அப்புறம் என்ன வரும், ப்ளூ வரும். ஓகேங்களா? அடுத்து ப்ளஸ் மைனஸ் வந்து தலைகளை கொடுத்துருக்கு, அதாவது அந்த சிம்பிள் மாதிரி செவ்வக சேஃப் தான். இங்கே என்ன வந்திருக்கு, லாஸ்ட்டு நீள் செவ்வகம் வந்ததுனால இங்கே நம்ம ப்ளஸ் ஆட் பண்ணிக்கிறோம். நீள்வட்டம் இந்த மாதிரி சிம்பிள், அப்போ வட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி சிம்பிள், அந்தந்த பிக்சர் நம்ம என்ன செய்கிறோம், கரெக்டாக பார்த்து மேட்ச் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? கீழே பாருங்கள், பின் வருவனவுட்டே பொறுத்துக. இது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். பாருங்கள், கூம்பு உருளை, கூம்பு உருளை, கூம்பு உருளை, அப்போ என்ன வரும், கூம்பு, கூம்பு. சரியா? டைஸ் கட்டை கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி க்ரீன் கொடுத்துருக்கு, அடுத்து கனசதுரம் கொடுத்துருக்கு, அப்போ இது லாஸ்ட் வரும்போது இதுதான் மேட்சிங் வரும். சரியா? அடுத்து என்ன பாருங்கள், பிரமிடு மார்க் கொடுத்துருக்கு, கனசதுரம் கொடுத்துருக்கு, கனசதுரம் பிரமிடு, கனசதுரம், அப்புறம் லாஸ்ட் ஒன் பிரமிடு. ஓகேங்களா? நேர்கோடுகள் மூலம் வடிவத்தை உருவாக்குங்க. மேலே பாருங்கள், நேர்கோடுகள், இவ்வளோ நேரம் நம்ம வந்து வடிவங்கள் ஷேப்ஸ் மூலமாக வரைஞ்சமா அமைப்புகள், இது வந்து நேர்கோடுகள் மூலம் இந்த மாதிரி என்ன செய்கிறாங்க, நேர்கோடுகள் மூலம் நேராகவோ கிராஸ் ஆகவோ ஸ்லாண்டிங் லைனோ ஸ்ட்ரைட் லைனோ வரைஞ்சி இந்த மாதிரி அமைப்புகளை இதை பார்த்து பார்த்து நீங்கள் இறஞ்சிக்கோங்க, வரைஞ்சிக்கோங்க. சரிங்களா? இது எல்லாமே டைல்ஸ் வீடுகளில் போடுவாங்கள்ல அந்த மாதிரி இருக்கும். இந்த நேர்கோட்டு அமைப்பை நம்ம தொடர்ந்து பார்க்கலாமா? ஒரு கோடு, அப்புறம் ப்ளஸ் ஒன்று, ப்ளஸ் ஒன்று, இங்கே என்ன வரும், அடுத்ததாக வரும், ப்ளஸ் வரும். ஓகேங்களா? இங்கே என்ன வந்திருக்கு பாருங்கள், ஒன் டூ
த்ரீ ஒன் டூ அப்போங்க என்ன வரும் ஃபுல் முக்கோணம் த்ரீ சைட்ஸில் உள்ள பிக்சர்ஸ் வரும். அடுத்து ஒன் ரவுண்டு ஒரு கோடு ரவுண்டு ஒரு கோடு அப்போ என்ன வரும் ரவுண்டு வருங்க சரிங்களா. ஒரு கோடு இங்கே ரவுண்டு வரும். இங்கே பாருங்கள் ஒன் டூ ஒன் டூ த்ரீ ஒன் டூ த்ரீ ஃபோர் அப்போ இங்கே ஒன் ஒன் டூ ஒன் டூ த்ரீ அப்போ லாஸ்ட் என்ன வரும் ஒன் டூ த்ரீ ஃபோர். இந்த பயிற்சி எல்லாமே புக்கில் ஃபில் பண்ணிக்கோங்க நோட்டில் வரைஞ்சிக்கோங்க ஓகேங்களா. இப்போ நெக்ஸ்ட் சாப்டர் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சமச்சீர் தன்மை. சமச்சீர் தன்மை அப்படின்னா சிமெட்ரின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். சமச்சீர் அப்படின்னா பாருங்க என்ன எழுத பாருங்க ஒரு பாகத்தில் உள்ள வடிவத்தை நகர்த்தியோ திருப்பியோ அல்லது சுழற்சியோ பார்த்தால் அந்த வடிவம் மற்றொரு பாகத்தின் வடிவத்தை போல இருக்கும். ஒரு பாகத்தில் உள்ள வடிவத்தை நகர்த்தியோ திருப்பியோ சுழற்சியோ பார்த்தால் அந்த வடிவம் மற்றொரு பாகத்தின் வடிவத்தை போல இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்துக்கோங்க அதுல நடுவுல ஒரு ரெண்டு சொட்டு மைய தொடிச்சு ரெண்டா நம்ம மடிச்சு அதை நம்ம சின்ன பிள்ளைங்க செஞ்சிருப்போமா பேய் படம் வரும் பேய்லாம் வரும் பேப்பொருள் இருப்போமா அந்த மாதிரி நடுவுல மடிச்சு அதுங்க ரெண்டா பிரிச்சு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பிக்சர் கிடைக்கும். இந்த பிக்சரை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா சமச்சீர் வடிவம்னு சொல்றோம். இங்க பாருங்க நான் நடுவுல மைய தொடிச்சு இந்த மாதிரி இது பண்ணியிருக்கேன். வலது பக்கத்தில் உள்ள பிக்சரும் இடது பக்கத்தில் உள்ள பிக்சரும் பாருங்கள் அப்படியே அச்சசலாக ஒன்று போல் இருக்கும் தெரியுதா உங்களுக்கு. நீங்கள் இது அது என்ன சேஃபாகவும் இருக்கலாம் கரெக்டான நம்மளுக்கு வந்து ஒழுங்கான சேஃப் தான் வரணும் அப்படிங்கிறது கிடையாது. ஏதோ சிமெட்ரிக் ஃபியர் ஃபிகர் வரும் சமச்சீர் வடிவம் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ பாருங்கள் வலது பக்கம் உள்ளது இடது பக்கம் உள்ளது எந்த ஒரு மாற்றமே இல்லாமல் அப்படியே அச்சசலாக இடது பக்கம் மாதிரியே வலது பக்கம் வலது பக்கம் மாதிரியே இடது பக்கம் இருக்கும். இதுக்கு பேர் தான் என்ன சொல்கிறோம் சமச்சீர் தன்மை புரியுதுங்களா. வலது பக்கம் மாதிரி இடது பக்கம் ஓகேங்களா. நீங்க என்ன செய்வீங்க ஒயிட் பேப்பர்ல இதே மாதிரி ரெண்டு சுத்தி இங்க விட்டு இந்த மாதிரி சிமெட்ரிக் ஃபிகர் சமச்சீர் தன்மை கொண்ட வடிவத்தை நீங்க உருவாக்கி காட்டுறீங்க நோட்ல ஒட்டி வச்சுக்கோங்க ஓகேங்களா. இப்போ இது ஒழுங்கான வடிவமா இருக்குன்னு கட்டாயம் கிடையாது அண்ட் சேஃபா இருக்கலாம். ஆனா அது பாத்தீங்கன்னா லெஃப்ட் அண்ட் ரைட் சேம் பிக்சர் ஆகும் ஓகேங்களா. இப்போ நம்ம சமச்சீர் தன்மை சொல்லி பார்த்தாச்சு. இப்போ அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எழுத்துக்கள் எது எதனா சமச்சீர் கொண்ட எழுத்துக்கள் எது எதனா சமச்சீர் அல்லாத எழுத்துக்கள் சொல்லிட்டு நம்ம என்ன செய்ய போறோம் இப்போ பார்க்க போறோம் ஓகேங்களா. பார்க்கலாமா
யூ அழகாக பிரித்து காட்டியிருக்காங்களா. அடுத்தது வி பாருங்கள், சமச்சீர் லெட்டர் தான். அடுத்து டபிள்யூ சமச்சீர் லெட்டர் தான். அடுத்தது எக்ஸ் ரெண்டு பக்கம் பிரித்து காட்டியிருக்கு. ஒய் அதே மாதிரி சமச்சீர் லெட்டர் தான். இசட் வந்து நம்ம பிரிக்க முடியாது. ஓகேங்களா. தனியாக எடுத்து எழுதி நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. ஓகேங்களா. தேங்க்யூப்பா.